ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள, எல்லாருக்குமே டெய்லி தேவைப்படுற ஒரு பொருள் எப்படி செய்கிறது வீட்லேயே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்காய் நார் ஸ்க்ரப், அது தாங்க இன்றைக்கி நம்ம ஈஸியாக மேக் பண்ணுறது கற்றுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். இதுக்கு நம்ம தேங்காய் உபயோகப்படுத்தினதுக்கப்புறமா அதனுடைய நாரெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போடுவோம். அந்த ஒரு நாரை மட்டும் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த நாரை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுத்துக்கணும். இதுக்கு மேலே இருக்கிற இந்த குடுமீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியிலிருந்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லா தேங்காய் நாரையுமே பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்க்ரப் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். வழக்கமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வாரம் 2 வாரம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற உணவு துகள்கள் எல்லாமே அப்படியே படிஞ்சிட்டே வரும். என்ன தான் நம்ம ரன்னிங் வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலும் கூட ஃபுல்லாக அதிலிருந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இந்த கிருமிகள் அப்படியே வளர்ந்து நம்மளுடைய பாத்திரங்கள்லேயும் படிய ஆரம்பிக்கும். பெரும்பாலான தொற்று நோய்களுக்கு காரணமாக இந்த கிருமிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ தெரிஞ்ச நம்ம ஏன் இன்னும் அதை யூஸ் பண்ணணும்? அதுக்கு ஒரு மாற்று வழி தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம்தான் இதுக்காக செலவு பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துட்டு இந்த நாரை நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இது நிற்கிறதுக்காக நம்ம ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இதை டைட்டாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக கட்டிட்டு இன்னும் இதை பெரிய சைஸில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் தேங்காய் நாரை எடுத்து இதை சுற்றி வச்சு திரும்பவும் நம்ம டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரப் ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க, இதை நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய நம்ம ஸ்க்ரப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் இதனுடைய விலை நார்மல் ஸ்க்ரப்பை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கும்போது அதை தூக்கி போட நமக்கு மனசு வராது. வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மாற்றிடுவோம். ஏன்னா இது வேஸ்டான பொருளில் தான் நம்ம செய்திருக்கோம். அதனால் நமக்கு தூக்கி போடுறதுக்கும் மனசு வரும். ஈஸியாக நம்ம மாற்றிடலாம், நம்மளோட ஆரோக்கியத்தையும் சேவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் நான் போடும்போது உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.